வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஹோலி பண்டிகையோட கதையை சொல்ல போறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இரண்யகசுப்பு தவம் புரிஞ்சு பிரம்மன் கிட்டந்து வரம் வாங்கினாரு. தன்னை யாருமே கொல்லக்கூடாதுன்னு வரம் வாங்கினாரு. தன்னை தெய்வங்களும் கொல்லக்கூடாது, மனுஷங்களும் கொல்லக்கூடாது, ராத்திரிலையும் கொல்லக்கூடாது, பகல்லையும் கொல்லக்கூடாது, பூமியிலையும் கொல்லக்கூடாது, ஆகாயத்திலையும் கொல்லக்கூடாது, தன்னை எந்த ஒரு ஆயுதம் வச்சும் கொல்லக்கூடாதுன்னு பிரம்மன் கிட்டந்து வரம் வாங்கினாரு. இப்படி ஒரு வரத்தை பெற்றதுனால தான் தான் தெய்வம், ஊர் மக்கள் எல்லாரும் அவரை தான் கும்பிடணும்னு இரண்யகசுப்புவை கும்பிட வச்சாரு. ஆனா அவரோட மகன் பிரஹலாதன் மட்டும் விஷ்ணு பகவானுக்கு பூஜை செஞ்சு கும்பிட்டு இருந்தாரு. பிரஹலாதன் விஷ்ணு பகவானோட தீவிர பக்தர். பிரஹலாதன் தினமும் தவறாம விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்வாரு. விஷ்ணுவோட அருள் அவருக்கு நல்லா இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்த இரண்யகசுப்புக்கு பிரஹலாதன் சாமி கும்பிடுறது பிடிக்கவே இல்லை. எவ்வளவோ தடவை எடுத்து சொல்லியும் பிரஹலாதன் கேட்கவே இல்லை. இரண்யகசுப்பு ஒரு நாளைக்கு தன்னோட சகோதரி ஹோலிகாவை வர வச்சு அவரோட கஷ்டம் எல்லாத்தையும் சொன்னாரு. இரண்யகசுப்பும் ஹோலிகாவும் சேர்ந்து பிரஹலாதனை கொல்றதுக்காக அக்னியில ஹோலிகாவோட சேர்ந்து பிரஹலாதனையும் உட்கார சொன்னாரு இரண்யகசுப்பு. ஹோலிகா தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவ தவம் புரிஞ்சு பெற்ற ஒரு துணியை போத்திட்டு இருந்தா. ஆனா பிரஹலாதனுக்கு அந்த மாதிரி எந்த துணியும் இல்லை. பிரஹலாதனுக்கு விஷ்ணுவோட அருளால எந்த ஆபத்தும் வராம ஹோலிகா மேல இருந்த துணி பிரஹலாதனை காப்பாத்துச்சு. ஆனா அதுக்கு பதில ஹோலிகா நெருப்புல எரிஞ்சு சாம்பலா போயிட்டா. இதுதான் ஹோலி பண்டிகையா கொண்டாடுறாங்க. ஹோலிகா இறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் நெருப்பு மூட்டி அந்த நெருப்புல தன்னோட கெட்ட எண்ணங்கள் அழுக்குகள்னு எல்லா எண்ணங்களும் எரிஞ்சு போறதா கருதிப்பாங்க. அடுத்த நாள் ஹோலி பண்டிகைய கலர் கலரா நிறைய வண்ணங்கள் எல்லாம் பூசி எல்லாரும் ஜாலியா விளையாடி ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி ஊத்தி சந்தோஷமா கொண்டாடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப கண்டிப்பா மறக்காம லைக் போட்டுடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.